ஹலோ அண்ணா, நான் இப்போ இந்த செப்டம்பர் என்னதுன்னா ஸ்டூடெண்ட் விசாவில் வந்துன்னா யூகேக்கு வரேன், பிரிஸ்டலுக்கு. அங்கே வந்துன்னா இப்போ நாங்கள் பிரிஸ்டல்ல இருந்து பார்ட் டைம் வேலை செய்கிறது நல்லமா, இல்லது லண்டன் சிட்டிக்குள்ளே வந்து பார்ட் டைம் வேலை செய்துட்டு ஸ்டடிஸை கண்டினியூ பண்ணுறது நல்லமா, அல்லது அப்படி வேலைகள் எடுக்கிறது ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா? இந்த நிலைமையில் நான் பறிஞ்ச வரைக்கும் கஷ்டம் கஷ்டம்ன்றான் நிறைய இதுகளில் வந்து சொல்கிறாங்க. உண்மை போய் தெரியலைன்னா சிலாக்கள் சொல்கிறாங்க அது இல்லாமல் ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க வாங்கன்றாங்க. சிலாக்கள் வந்து இங்கே வரவே வேணாம்னு சொல்லிடுறாங்கன்னா, ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் இந்த வாய்ஸை கேட்டால் அவருக்காக சொல்லிடலாமா, நான் தெளிவுபடுத்திடலாமா ப்ளீஸ்? வணக்கம். இப்போ ஒரு நண்பர் கேட்டிருந்தார் வாட்ஸ்அப்பூடாக, இங்கே நான் வருகின்ற செப்டம்பர் வருகின்றேன், இங்கே வந்து பலர் பல மாதிரி சொல்கிறார்கள், தன்னை பயப்படுத்துகிறார்கள், வேலையில் எடுக்கிற கஷ்டம் உழைக்கிற கஷ்டம் என்று. அது மற்றவற்ற கதைகள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்க வேணுமென்றது அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் சில நேரத்தில் வசதியாக வாழ்ந்திருக்கலாம், இங்கே நீங்கள் வந்து படிக்க வாரீங்க, ஸ்டூடெண்ட் விசாவில் வாரீங்க, ஆனால் எதையும் செய்யும் தைரியத்தோடு இங்கே வந்தீங்களா இருந்தால் எந்த தனிப்பட்ட கருத்தும்படி இலங்கையில் விட இது சூப்பர் அதுதான் சொல்லுவேன். இலங்கை நாட்டை விட இன்னும் இங்கிலாந்து கெட்டுப்போகலை, அது இங்கே வந்து இன்னும் நாங்கள் பணம் சம்பாதிக்கலாம், உழைக்கலாம், எல்லாம் செய்யலாம். சும்மா மற்றவர்கள் பலர் பல மாதிரி கைப்படுறாரு. கஷ்டம்தான் கொஞ்சம், இல்லேண்டில் முந்திய விட கொஞ்சம் கஷ்டம். முந்தி இன்னும் இலகுவான வழியில் கணக்கு இருந்தது, இப்போ அந்த வழியெல்லாம் பூட்டப்பட்டது. அதாவது இப்போ கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் கல்லுடைக்கணும் என்றான் சொல்லலாம். அதாவது என்ன பண்ண, நீங்கள் வடிவாக யோசிக்கணும், மலையாக தங்கம் இருந்தாலும் ஒரு நாளும் தலையால் இடிச்செடுக்க இயலாது. அப்போ அதைத்தான் நாங்கள் உதாரணமாக வச்சுருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா போடணும். அதாவது நீங்கள் வரக்கு முன்னே முடிஞ்ச, அதாவது நான் ஒரு ஹிந்திக்காரனோட கதைச்சபடியாக இந்த விடயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் யாரெல்லாம் இங்கே இங்கிலாந்துக்கு வர விரும்புகிறீங்களோ டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்களா இருந்தால் உங்கள்கிட்ட பேரில் இங்கே டெலிவரி, அதாவது ஃபுட் டெலிவரி வேலைகள் இருக்குது, அந்த வேலையில் நீங்கள் செய்யலாம். அதாவது ஃபுட் டெலிவரி வந்து உங்களுக்கு எல்லோரும் தராட்டியும் உங்களோட சொந்தக்காரரோ இல்லை உங்களோட நண்பர்களோ உங்களுக்கு உதவி செய்வியாக இருந்தால், அதாவது அப்படித்தான் இங்கே ஹிந்திக்காரர் இங்கே இருக்கிற ஹிந்திக்காரர் சிலர் தங்கண்ட ஃப்ரெண்ட்மார் வரக்கு முன்னமே இங்கே ஒரு ஜஸ்டிட்டோ இல்லை டெலிவரோவோ இல்லை ஊபரோ ஏதோ ஒன்று எக்கௌண்ட்டை திறந்து அவர் ஃப்ரெண்ட்மார் இங்கே வந்து இறங்கின உடனே அவர்களை ஓட விடுறார்கள். நான் பலரை பார்த்துருக்கேன், அவர்களை டிரைவிங் செய்ய விட்டு அவர்கள் உழைக்கிறார்கள் தந்த பாடில், அவர்கள் அந்த ரூம் வாடகை கூட அவர்களே கட்டிக்கொள்கிறார்கள். ஸோ அதனால் பயப்படாமல் வாங்க, அதாவது இலங்கையை விட பெட்டர் இங்கிலாந்து, அதை மாற்றுக்கிறது இல்லை. அடுத்தது இங்கே வரக்கு முன்னே நீங்கள் இங்கே வந்து வீடுகள் வந்து சரியான தட்டுப்பாடு அதற்கேற்ற மாதிரி ஏற்பாடு செய்துட்டு வாங்க. அதாவது பல இடங்களில் வந்து ரூம்கள் வந்து நெருப்பு இல்லை, இல்லையாண்டு இல்லை, ஆனால் எடுக்கலாம், அதுவும் வெல்லலாம். முயற்சி உள்ளவன் இங்கே வந்து வெற்றி அடைவான், அதான் உண்மை. உங்கள் நான் சொய்ஸாக வாழ்ந்துட்டு இங்கே வந்து நான் அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன்னு சொல்கிற ஆக்கள் மட்டும்தான் இங்கே இன்னும் வேஸ்ட்டாக இருக்கிறார்கள். வழியை எல்லாம் நான் செய்வேன் என்ற ஒரு முடிவோடு வந்தீங்களா இருந்தால், அதாவது இலங்கையை விட இங்கிலாந்தில் பணம் சம்பாதிக்கலாம், உழைக்கலாம், நிம்மதியான வாழ்க்கையை தேடலாம், பிஸ்னஸும் ஆரம்பிக்கலாம். நன்றி.